வணக்கம் நேர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மனநிலையை பொறுத்தே நமது உடல் நிலைகள் அமைகிறது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஒரு செய்தி என்னென்னா அமெரிக்காவில் ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறதா முடிவு செஞ்சுருந்தாங்க அந்த தூக்கு தண்டனை கைதி தூக்கு தண்டனைக்கு தயாராகிவிட்டார் தண்டனை கொடுக்கறதுக்கு தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு கூட்டிக்கிட்டு போகும் பொழுது அந்த தண்டனையில் ஒரு மாற்றம் செய்தார்கள் என்னென்னா தூக்கு தண்டனை தூக்கில் போடுறதுக்கு பதிலாக பாம்பை விட்டு கடிக்க வைத்து சாகடிப்பதாக ஒரு முடிவு செஞ்சுருந்தாங்க விஷம் தாக்கி உயிர் இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷத்தை கடிக்க வைத்து விஷத்தை உடலில் ஏற்றி அவரை கொள்வதாக முடிவு செய்தார்கள் தூக்கு தண்டனையை மாற்றி அந்த கைதியை அழைத்து சென்று கண்ணை கட்டி ஒரு நாற்காலியில் அமர வச்சாங்க ஒரு பாம்பை கொண்டு வந்து அந்த நாற்காலியில் குத்தி கட்டி வைக்கிற மாதிரி அந்த கைதிக்கு அந்த பாம்பினுடைய தடயமாக அந்த பாம்பு அவர் மேலே படுற மாதிரி வச்சாங்க இரண்டு ஊசிகளால் அந்த கைதியை குத்தினார்கள் இரண்டே இரண்டு ஊசியால் பாம்பு பல் படுவது போன்று கொட்டுவது போன்று கொட்டினார்கள் சிறிது நேரத்தில் அந்த கைதி துடி துடிச்சு இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம் இன்றைக்கு வெளியாயிருக்கிறது அவருடைய உடலில் எந்த விஷமும் ஏ ஏற்றவில்லை எந்த பாம்பும் அவரை தாக்கவில்லை கொட்டியது இரண்டு ஊசியின் மூலமாக ஆனால் அவர் உடலில் விஷம் எப்படி ஏறியது எதனால் அந்த விஷம் உருவாயிற்று அவங்க உடல்ல அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய எண்ணம் நம்மளை பாம்பு கடிக்கப் போகுது நாம் சாகப்போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அவர் மனதில் விதைத்து விட்டார் அந்த ஊசி கொட்டியதும் அந்த பாம்பு கொட்டியதை போன்ற எண்ணத்தால் அவர் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விஷமாக மாறிவிட்டது அவருடைய எண்ணமே விஷமாக மாறி அவரை இறந்துட்டார் துடி துடித்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் செய்தியை இன்றைக்கு நம்ம படித்தோம் அதுதான் இன்றைக்கு கொரோனா பீரியடில் இந்த கொரோனாவோட சூழ்நிலையில் அவரவர்கள் மனநிலையை பொறுத்தே நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளுடைய உடலின் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய செய்தி எதுவுமே இருக்க முடியாதுங்க இன்றைக்கு கொரோனா வந்துருச்சா கொரோனா வந்துடுமோ நம்மளுக்கு கொரோனா இருக்குது ஐயோ நாம் அப்படி பண்ணிக்கணும் இப்படி பண்ணிக்கணும்னு மனசை விடாமல் மனந்தான் முக்கிய காரணம் நம்மளுடைய தைரியம் நம்மளுடைய தைரியமாக இருந்தால் அதாவது சொல்கிறாங்க டாக்டர்ஸ் மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தைரியந்தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒருத்தரை காப்பாற்றும் மன தைரியம் துணிச்சல் மீதி பத்து பர்சன்டேஜ் தான் மெடிசன் வேலை செய்யும் என்ன பிரச்சனை வந்தாலும் உடம்பில் பயப்படாமல் தைரியமாக இருக்கிறவங்க நிச்சயமாக உயிரை இழக்க மாட்டார்கள் தைரியத்தை இழந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயம் மரணம் தாக்கும் கொரோனா வந்துருச்சோ கொரோனா அப்படிங்கிற பயத்தை மனிதர்களின் மனதில் தயவு செஞ்சு விதைக்காதீங்க எந்த ஒரு மீடியாவும் பார்க்காதீங்க கொரோனாவை பற்றி கொரோனா வந்த செய்திகளை பார்த்து 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 அந்த உயிர் இழப்புக்களை எல்லாம் கேட்டு கேட்டு மனதை தளர விடாதீர்கள் தைரியமாக இருங்கள் எந்த ஒரு பாதிப்பும் வந்துட போகிறதில்லை ஒரு தடவை இறப்பு வரும் அந்த இறப்பு வரும் பொழுது யாருக்கும் நம்மளுக்கே தெரியாது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் உங்கள் பயமே உங்களை கொன்னுரும் உங்கள் பயத்தை நீங்கள் நீக்க வேண்டும் அச்சப்படாதீர்கள் தைரியமாக இருந்தாதாம் நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி மூலமாகவும் மருத்துவர்கள் கூறியிருக்கிறாங்க அது உண்மை உண்மை இன்றைக்கும் கூட உண்மை சித்தர்கள் அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க சித்தர்களே காட்டி கொடுத்து விட்டார்கள் என்னென்னு நம்மளுடைய தைரியமும் துணிச்சலும் தான் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு நிலையையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டோன்னு சொன்னால் அந்த பயமே உங்களை படுக்கைக்கு கொண்டு சென்றுவிடும் உங்களை தளர வைத்துவிடும் அப்படிங்கிறது தான் நேர்களே இந்த கொரோனாவுக்காக அச்சப்படாதீங்க வீட்டிலே அவரவர்கள் இருந்து வீட்டில் என்னென்ன மருந்துகளையெல்லாம் என்னென்ன உணவு முறைகளில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க இஞ்சி பூண்டு பால் மிளகு சுக்கு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க பாலில் பூண்டை வேக வச்சு மஞ்சள் குறுமிளகும் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த பாலை குடிங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது எத்தனையோ மருத்துவங்கள் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்குது இருந்தும் இன்றைக்கி இவ்வளோ பேர் ஏன் உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது ஏன்னால் நாம் இத்தனை மருந்துகளை நாட்டு மருந்துகளையும் சித்த எத்தனையோ சித்தர்கள் காட்டிய வழிமுறைகளையெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் மேற்கொண்டாலே போதும் நம்மளுடைய உடலையும் உயிரையும் காப்பாற்ற வேறு எந்த ஒரு சிகிச்சையும் நாம் தேடி போக வேண்டியதில்லை மெயின் அதாவது முதல்ல நம்மளுக்கு தைரியம்தான் முக்கியம் தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிகிச்சைக்கான பல விஷயங்களை அரசாங்கமும் கொடுத்திருக்கிறது அரசாங்கம் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கட்டுப்பாட்டுடன் சிறிது காலம் மக்கள் இருக்கவும் இருக்க வேண்டுகிறேன் வேண்டும் அப்படி இருந்தாச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நாம் நம்மளை காப்பாற்றிக்கலாம் அது மட்டுமல்ல வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தைரியம் வேண்டும் தைரியம் மனதை தைரியப்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நம்மளுக்கு நடக்கும் நம்ம என்ன நம்ம வந்துருச்சு ஐயோ வந்துருச்சுன்னு நினைச்சோம்னா அது வந்துடும் அந்த மாதிரி தான் அது வரலனாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு நினைப்பே நம்மளை கொன்றுவிடும் விடும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் தடுக்க இறைவன் இருக்கிறார் கடவுள் கண்டிப்பாக எல்லோரையும் காப்பாற்றுவார் நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறப்போகிறது மாறும் சிறப்பாக எல்லோ எல்லோருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் உருவாகிக்கொண்டு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்